நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு பாதுகாப்பான தீபாவளி வரும் நான்காம் தேதி தீபாவளியை கொண்டாட இருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி கடந்த ஆண்டு அவ்வளவாக நாம் சிறப்பாக கொண்டாட முடியவில்லை கொரோனா சூழ்நிலையில் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதால் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் பட்டாசு வெடிப்பதாக இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற இடங்கள் கூடுகின்ற இடத்தில் கூட நம்முடைய இந்த பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும் அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட ஆவணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன போலீஸ் துறையிலிருந்து எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் அதற்கு எப்படி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது போன்று பல்வேறு விஷயங்கள் நாம் பேசியிருக்கின்றோம் பொதுமக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கான இந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மக்கள் மேடைய இன்றைய தலைப்பு அதற்காக நம்முடைய நிலையத்திற்கு சென்னை மாநகரத்துறை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர் ஒரு சூப்பர் காப் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐபிஎஸ் பிரிவிலே தேர்ச்சி பெற்று காவல்துறையிலே சேர்ந்தவர் பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு பொ பொசிஷன்ஸில் இருந்து பல்வேறு துறைகளிலே பொறுப்பாக பதவி வகித்தவர் சென்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சென்னை மாநகரத்தினுடைய இந்த கௌரவமிக்க ஆணையர் பதவியை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுதும் ஆணையாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர் அவர்தான் இன்றைக்கு நிலையத்துக்கு வந்திருக்கார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப தீபாவளி கடந்த ஒரு பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல இருந்து இப்போ ஒரு நான்கு மாதம் வரைக்கும் இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இப்படி நிறைய குழப்பங்கள் இருந்து மக்கள் வந்து ஒரு பயத்துல இருந்தாங்க போன வருஷம் கூட ஒரு ரிலீஃப் இருந்தது தீபாவளி கொண்டாடினாங்க பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை ஏன்னா அந்த கொரோனாவுடைய தொற்று பெருந்தொற்று மிக தாக்கத்தில் இருந்தது ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு செகண்ட் வேவ்ல வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்றது ஒரு நல்ல செய்தி இந்த தடவை தீபாவளியை கொண்டாடுறதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப குதகூலமா இருப்பாங்க இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து கடைத்தருக்கு போறாங்க பட்டாசு வாங்குறாங்க துணிமணிகள் ஸ்வீட்ஸ் வாங்கும்போது கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் ஒவ்வொரு வருஷமும் காவல்துறையிலிருந்து நீங்க சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பீங்க அந்த வகையில இந்த வருஷம் என்ன மாதிரி ஏற்பாடுகள் சார் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் அந்த பண்டிகை நாள்னா இந்த வருஷம் கொஞ்சம் உற்சாகத்தில் பொதுமக்கள் எல்லாம் நல்ல விஷயம் தான் எதுக்கான இக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கணும் நிறைய பேர் இப்போ பண்டிகை நாளும்னா அவங்களோட வாழ்க்கை இதை சுத்தி இருக்கும் இந்த மாதிரி பண்டிகை இந்த மாதிரி சீசன் வரும்போது எல்லாம் அதே நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு எல்லாக்கு ஒரு பாதுகா ஒரு கட்டுப்பாட்டு பண்ணி இந்த மாதிரி பண்டிகை நம்ம கரெக்டாக கொண்டாட்டினோம்னா நல்லா இருக்கும் அந்த விஷயத்தில் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு முதல்ல முதல்ல எதற்காக நம்ம போன வருஷம் இந்த கொடியலையான பாத்தீங்களா இந்த கொரோனா நாள்தான் முடியலையே இந்த வருஷம் கூட ஒரு கவர்மெண்ட் முயற்சி நம்ம முதலமைச்சர் கூட ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யும் போது இன்னிக்கே தேதி பாத்தீங்களா என்னைக்கே ஆயிரம் கீழே கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாடு ஆனாலு இதே நேரத்தில் நம்ம பண்டிகை கொண்டாடும் போது செலிப்ரேட் பண்ணும் போது கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அத மஸ்ட் டெஃபினட்டாக வேணும் போலீஸ் சார்பாக நம்ம அந்த போலீஸ் ப்ளஸ் கார்ப்பரேஷன் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க நம்ம சார்பாக எல்லா இடத்தில் மொத்தமாக சென்னையில் பார்த்தீங்களா குறிப்பிட்டா பதிமூணு இடத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட ஒரு ஏராளமான கூட்டமாக வரும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்ம டி நகர் ரெண்டு தெரு எடுத்தீங்களா நாங்க நேத்து நம்மள நானே நம்ம மாநகராட்சி ஆணையர் ஹெல்த் செக்ரட்டரி நம்ம இவர் ஹெல்த் மினிஸ்டர் ப்ளஸ் லோக்கல் எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஃபுல்லாக நடந்து போய் அதில் ஒரு எஜுகேஷன் பிளஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்ட இடத்துல இல்லாமல் கோவிட் எப்படி எப்படி பிஹேவ் மாஸ்ட் அந்த ஒரு எல்லாக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு வேண்டுகோள் மாறி கூட ஒரு ரெக்வஸ்ட் மாறி கூட அதுக்காக நினைக்கணும் எல்லாக்கும் நல்லத்துக்காக தான் பேசுகிறோம் அதை பற்றி சொல்கிறோம் அதை பற்றி அது தவிர ரெகுலர் நீங்கள் பார்த்தீங்களான்னா அதில் இந்த தீபாவளி கொண்டாடும் போதே நாங்களே என்ன சொல் என்ன சொல்ல வரோம்னா பட்டாஸ் பத்தி பட்டாஸ் வெடி இது மாதிரி வெடி வெடி இந்த மாதிரி பொறுத்தபடி சுப்ரீம் கோர்ட் கூட நம்ம கவர்மெண்ட் சார்பாக நிறைய கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த கைட்லைன்ஸ் எப்படின்னா எந்த லவுக்கு நீங்க பட்டாஸ் இந்த சத்தம் இருக்கணும் பாத்தீங்களான்னா எப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு டெசிபல் ஒரு நம்ம ஒரு இடத்துல மாற ஒரு வெடி வெடிக்கிறோம்னா நாலு மீட்டர் தாண்டி அந்த மீட்டர் வைக்கணும்னானா

இந்த விஷயத்தில் பப்ளிக்ல நம்ம ஒத்துழைப்பு கேட்க போகிறோம் ரெண்டாவது மேனுஃபேக்சரர்ஸ் பொறுத்தபடி இப்போ முடிஞ்சிச்சு எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்துடுச்சு எங்கே எங்கே நம்ம இந்த வித்துறோம் இப்போ சிட்டில இந்த இதுவரை நான் ஒரு நைன் ஹண்ட்ரட் செவன் லைசன்சஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு இதுவரை ஒரு முன்னூறு பக்கமாக இஷ்யூ பண்ணியிருக்கோம் டெம்பரரி லைசன்ஸ் வித்துறதுக்கு ஸோ அவங்கள சார்பாக ஒரு எஜுகேஷன் கம்பெயின் எல்லா இடத்தில் இந்த மாதிரி நாங்கள் விற்ற மாட்டோம் பயணப்படுத்த கூடாதே இந்த மூணு விஷயத்தில் உங்களுக்கு எந்த நேரத்துக்கு நம்ம இந்த இந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி நைட் டு பத்து சொன்னாங்க தீபாவளி மாதிரி டைம்ல நம்ம ஸ்டேட்ல ரெண்டு டைம்ல நம்ம இது வெடி வெடிப்போம் காலையில சாயந்தரம் வெடிப்போம் அதுக்காக நம்ம ஸ்டேட்ல ஆறு டு ஏழு காலையில சாயந்தரம் டு இதை தான் பார்த்தீங்கன்னா சராசரியே ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம கட்டுப்பாடு சொல்லலாம் வேண்டுகோள் சொல்லலாம் இல்லைன்னா பப்ளிக்ல ஒரு பப்ளிக் மத்தி பொறுத்தபடி அவங்க அப்படி பண்ணாலும் எனக்கு நல்லத சொல்லிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த ஒன் ஹவர் மார்னிங் ஒரு ஒன் அவரு நைட் ஒன் ஹவர் பட்டாசு வெடிக்கிறத பற்றி சொன்னீங்க அது மாதிரி கிராக்கர்ஸ் டெம்பரவரி லைசன்ஸ் வாங்கணும் அப்படிப்பட்ட பட்டாசுகளை விற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்திருப்பாங்க அது விற்றாதான் மக்கள் வாங்குவாங்க இல்லைன்னா அது அதுக்கான அவசியம் இருக்காது நெசசிட்டி இருக்காது இப்போ நீங்க இந்த லாஸ்ட் பிப்டீன் டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் வந்து லாஸ்ட் இயர்ல கொண்டாடலன்ற ஒரு ஒரு குதுகுலமான ஒரு என்ன சொல்றது ஒரு அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வந்து பப்ளிக் வந்து நிறைய வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு அங்கங்க இங்கே நகை கடைக்கு போகிறாங்க பட்டாஸ் கடைகளுக்கெல்லாம் போகிறாங்க ஏன்னா முன்னாலே வாங்கி வச்சல ஆனால் மழை வருதுன்ற மூலம் அந்த பட்டாசு ஆனால் அங்கே வந்து அவங்க இந்த நீங்கள் சொல்கிற பப்ளிக் வந்து அந்த மாஸ்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் போடுறதில்லை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் பிகாஸ் இஸ் மஸ்ட் மாஸ்க் அதே சொன்ன கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் கேப் சொல்கிறோம் அது நம்ம ஒரு ஐசி அந்த இன்ஃபார்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இந்த விஷயத்தில் நம்ம விஷயம் எடுத்து போறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பதிமூணு குறிப்பிட்ட சொன்னேன் இந்த இடத்தில் நம்ம வாட்ச் டவர்ஸ் வச்சிருக்கோம் இருக்கு எனக்கு கண்காணிப்பி வச்சுட்டு இதை மாதிரி ஒரு மாஸ் வயலேஷன் மாதிரி வருது மாஸ்க்கு போடாமல் இருக்காங்க அங்க கடைக்கு உள்ள மாதிரி நம்ம அவர் மைக்ல அனவுன்ஸ் பண்ணி போறோம் சொல்றோம்

அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குறோம் கேட்காம போடுறோம் அவங்களுக்கு ஆனால் மெயின் என்னன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க தான் இந்த புரியணும் இந்த சம்பந்தமா அவங்க கொடுத்த ஒத்துழைப்புனா எல்லாருக்கும் நல்லது விஷயம் இப்போ தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா வெறும் போலீஸ் மாத்திரம் அந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க அதாவது ஃபயர் சர்வீஸ் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸு ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கங்க சார் இன்டெகிரேட்டடாக என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸோ அல்லது மற்ற மிஷப்ஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒரு நெட்ஒர்க்காக ஒர்க் பண்ணுறதா இருக்கீங்க இது ரொம்ப முக்கிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க இப்போ பொதுவாக என்ன ஆகும்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஒரு தனியாக வர்டிக்கல்ஸில் ஒரு சைலோஸில் வேலை செய்வாங்க தனியாக தனியாக மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஜாயின்ட் டீம் போட்டிருக்கோம்

ஆனால் தகவல் வரும்போது எல்லாமே சேர்ந்திருக்க மாட்டாங்க சில நேரத்தில் அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க வேற டீம்ல இருப்பாங்க அதுக்கு ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோல் ரூம் செட் பண்ண போறோம் இந்த வாட்டி எல்லா இடத்துல நம்ம இதுவரை பொதுவாக வருது நூத்தி பன்னெண்டுல நூறுல கால் வரும் சில டைம்ல ஹெல்ப் லைன்ல கால் வரும் அது வரும்போது நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கரெக்டாக வழங்குது அது நம்ம ஜாயிண்ட் டீம் மாதிரி போயிட்டு அந்த என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட வருதோ அதுக்கு நீங்க அதை கூட நம்ம எடுத்துருவோம் எடுத்து சார் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் சர்வீஸில் வந்து இன்டெகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க ட்ரிச்சி அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணும்போது இப்போ இந்த தடவை இந்த தீபாவளி டைமில் கூட்ட நெரிசல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு இருந்தால் கூட இன்னும் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை நேரத்தில் இந்த ட்ராஃபிக் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார் டிராஃபிக் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது ரெண்டு ரெண்டு பிரிவுல பாக்கணும்னா இந்த மாதிரி மேஜர் பண்டிகை வரும்போது மேஜர் ஹாலிடேஸ் வரும்போது லாங் ஹாலிடே வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சாந்தேதி கவர்மெண்ட் விடுமுறை விட்டு இருக்காங்க ஆறு ஏழு தொடர்ந்து உங்களுக்கு லீவ் வருது அர்பன் மூமெண்ட் தமிழ்நாடு பொறுத்தபடி அர்பன் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி நமக்கு ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே அர்பன் பாப்புலேஷன் இருக்கு இந்த நேரத்தில் நிறைய பேர் ஊரு போயிட்டு வர ஆசைப்படுவாங்க தலை தீபாவளி இருக்கெல்லாம் வேற விஷயத்துல இருக்கு அதே அதற்காக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்ம ஒரு கல்லணட்டு ஒரு ஸ்கீம் போட்டுட்டு முக்கியமாக எழுத்தல் உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கூட தாம்பரம் பெருங்கலத்தூர் முக்கியமான பார்த்தீங்களா நடுவில் கேட்க நகர் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தீபாவளி பண்டிகைக்கு எங்கிருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் லோடு பார்த்த லோடுக்கு ஏத்தாப்பு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸஸ் வரும்போது மெயின் ரோட் சோக் ஆகாமல் இருக்கணும்னா எப்படி பண்ணுறோம் மதுரை வாயல் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அப்புறம் ஆம்னி பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் பொறுத்தபடி சில டெமில பிரச்சனை இருக்கும் எதுக்காக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஒரே நேரத்தில் புறப்பட்டும் போது கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் இல்லைன்னா அவங்க உள்ளே வராங்க போறாங்க அவங்க குறிப்பிட்ட இடம் கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல மட்டும் தான் புறப்படணும் எந்த ரூட்ல வெளியே போகணும் சிட்டிலே அதை முடிவு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் அவங்க குறிப்பிட்ட ரூட் குறிப்பிட்ட டைமிங் மதுரா வாயில் பைபாஸ்ல அவங்க ஆகாமல் இருக்கணுங்கிறது ஒரு டோல் ஃப்ரீ லேன் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பயணம் நம் பயணிகள் எல்லாம் வெளியே போறதுக்கே கூட இவங்க திரும்பி வரும்போதே எடுஞ்சல் இல்லாம கூட்டம் இல்லாம ஒரு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி எடுத்திருக்கும் இந்த வாட்டி அது நேரத்தில் அவங்க பஸ்ல எரியும் போதே அவங்களுக்கு மாஸ்க் கம்ப்ளையன்ஸ் பிளஸ் டெம்பரேச்சர் மெசர்மெண்ட் அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் ரெண்டாவது இருக்கும் சிட்டி உள்ள சிட்டி உள்ளே இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி உற்சாகத்தில் அவங்க போறாங்க ஷாப்பிங் போறாங்க பண்டிகை போறாங்க இல்ல வேடிக்கைக்கு பார்க்க போறாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட நமக்கு இருக்கு எங்க எங்கே சோக் பாயிண்ட்ஸ் வரும் எங்க நமக்கு டிராபிக் இந்த மாதிரி நெரிசல் இருக்கும் அந்த சோக் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு அந்த இடத்துல நம்ம சில இடத்துல ஒன் வேஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எம்சி ரோட்ல ஒன் வே ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப டி நகர் பாத்தீங்கன்னா லிங்க் ரோட்ல ஒன் வே ஆரம்பிச்சிருப்பாங்க அத மாதிரி ஒன் வே வச்சுட்டு பிளஸ் சில இடத்தில் இப்போ டி நகர் பாத்தீங்கன்னா ஏழு இடத்தில் நம்ம பாயிண்ட் பிளாக் பண்ணிருக்கோம் நிறைய இடத்தினாலும் நம்ம ஆட்டோ பிளஸ் பஸ்ஸஸ் பஸ்ஸஸ் உள்ளே போய் அங்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாயிண்ட்ல நம்ம பண்ணி அத நம்ம பார்த்துட்டு அப்பப்போ விட்டுட்டு நம்ம கூட்டம் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு பாக்குறோம் குறிப்பிட்டா இங்கே ஒன் டூ லைன் பார்க்கிங் இருக்கோ நம்ம ஒன் லைன் பார்க்கிங் அலோவ் பண்றோம் அங்கே ரெண்டு பக்கம்மா விடாம ஒரு பக்கமா இங்கே நம்ம பெடிஸ்டியன் பிளாஸா கொடுத்திருக்கோம் அங்கே எதுவும் இடிஞ்சிருந்தாலும் அதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் சித்த மாதிரி இந்த ரெண்டு விதமான ஒருத்தர் நம்ம வெளியே போற போறாங்க பயணிகள் திரும்பி வருவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் சரியா போகணும் உள்ளூர் பொறுத்தபடி இந்த ஐடென்டிஃபைடு பிளேசஸ்ல ஒன் வே வச்சுட்டு பிளாக்கேஜஸ் வச்சுட்டு டபுள் பார்க்கிங் பதில் சிங்கிள் பார்க்கிங் வச்சு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா டிப்ளாய்மெண்ட் ஆப் போலீஸ் ஃபோர்ஸ் மஸ்ட் இந்த நேரத்துக்கு இதற்காக ரென ஷிஃப்ட் மூணு கூட வேலை பார்க்க வேண்டியிருக்கும் நம்ம அந்த ஹோம் கார்ட்ஸ் மொலைஸ் பண்ணிருக்கோம் ஆர்ம் ரிசர்வ் பிளஸ் டிஎஸ்பி மொலைஸ் பண்ணிருக்கோம் அதை வச்சுட்டு பதினெட்டாயிரம் மொத்தம் போலீஸ்காரங்க பார்த்தீங்களா தீபாவளி பண்டிகை அந்த இருப்பாங்க சென்னை சென்னை மட்டும் சார் இப்போ ஆல்ரெடி உங்க சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாம் இருந்திருக்கீங்க இப்போ இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது பிக் பாக்கெட்ஸ் அந்த டவுட்ஸ் இப்போ இவங்க நிறைய பேர் மக்கள் ரஷ்ய பயன்படுத்திக்கிட்டு தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ அவர்களை வந்து கண்காணித்து அவங்கள பிடிக்கிறதுக்கு அல்ல அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கான திட்டங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இது பண்ணிருக்கீங்க சார் ஆமாங்க இந்த இப்போ திரும்பி நீங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு கரெக்டான அதிசயம் கேட்குறீங்க என்னென்ன எடுத்துக்க இந்த மாதிரி கூட்டத்தில் இந்த மாதிரி பண்டிகை வரும்போது நிறைய கூட்டில் இருக்க கூட்டம் இருக்கும் போதே கிரைம் பிரிவென்ஷன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு போங்க கிரைம் ப்ரிவென்ஷன்ல டெஃபினெட்ல சங்கிலி பருப்பு கொஞ்சம் பேக் எடுத்து ஸ்னாச்சிங் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏமாத்துட்டு டென்ஷன் டைவர் மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம இந்த வாட்டி ஒரு கிரைம் டீம் கிரைம் டீம்னா ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலே அவங்க முஃப்தியில் இருப்பாங்க அவங்க கூட்டல மிங்கல் ஆகி அவங்களுக்கு அந்த ஏரியா கிரிமினல்ஸ் தனியும் ஓரளவுக்கு பிளஸ் எந்த மாதிரி ஒரு மோடஸ் ஆப்பர்டில் செய்கிறாங்க அந்த அக்ரிட் என்ட்ரி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு முஃப்தி டீம் ரெண்டாவது ஒரு எஃப்ஆர்எஸ் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஸ்டேட்ல இருந்து வாட்டி நம்ம சிட்டிலேனா ஒரு டுவெல் ஹண்ட்ரட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அபவ் அவங்களுடைய மொபைல் ஃபோன்ல இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணி அவங்க ஒரு சந்தைப்பட ஆள்னா போட்டோ எடுத்துட்டு டக்குன்னா ஒரு டேட்டா பேஸ்ல மேட்ச் பண்ணிக்கலாம் டேட்டா பேஸ்ல ஏழாயிரத்தி எட்நூறு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம சஸ்பெக்ட் ப்ளஸ் கிரிமினல் போட்டோகிராஃப் இருக்கு இந்த மாதிரி பிக் பாக்கெட் சங்கிலி பொறுப்பு டென்ஷன் டைவர்ஸ் பண்றது ஆளோடு அதை ஒரு டீம் அனுப்பிருக்கோம் எஃப்ஆர்எஸ் டீம் சொல்லிட்டு மூணாவது நம்ம இந்த சிசிடிவி கேமரா கண்காணிப்பு வச்சிருக்கோம் சர்வேலன்ஸ் ஆமா சர்வேலன்ஸ் அப்போ அப்போ நம்ம பார்த்துட்டு எங்கே இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஸ்டாட்டிக் பொதுவான பாத்தீங்கன்னா ஒரு பொது மக்கள் ஷாப்பிங்க வரும்போது ஸ்டாட்டிக் இருக்க மாட்டான் அவங்க போயிட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்க கொஞ்சம் ஸ்டாட்டிக் இருக்குமா பாத்துட்டு கொஞ்சம் தென் அவங்க எப்படி சூழ்நிலை பார்த்துட்டு சரி இல்லைன்னு அடுத்த பாயிண்ட் போவாங்க அதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அதை பார்ப்போம் இதை நம்ம இந்த கிரைம் ப்ரிவென்ஷன் இருக்கோம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் இந்த இந்த வருஷம் நமக்கு மாதிரி கிரைம் ரிப்போர்ட்டிங் கம்மியா கம்மியா இருக்கு இருக்கு ஆனால் கூட இருந்தாலும் சில டைம்ல நம்ம பொதுமக்கள் என்ன அவங்களுக்கு தெரியாம இருக்கும் இங்க போயிட்டு யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இடத்துல நம்ம ஒரு போலீஸ் ஹெல்ப் பூத் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் என்ட்ரி பாயிண்ட்ல இங்க உள்ள போறாங்க அங்கே அங்குமே ட்வெண்ட்டி போர் அவர் இருப்பாங்க

என்ன இது உங்ககிட்ட கேட்க கூடாது இருந்தாலும் சென்சிவ் ஆகுது அவங்க நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி அதை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம தனித்தனியா வெர்டிகல்ஸ்ல வேலை செய்யாம ஒரு சேர்ந்த வேலை செய்ய ஜாயிண்ட் கண்ட்ரோல் ரூம் சொன்ன உங்கள்ட்ட ஃபயர் சர்வீஸ் ரொம்ப உங்களுக்கு மெயின் ரோல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மெயின் ரோல் இருக்கும் இதுக்கான ஒரு நினைச்சு நடந்தது சம்பவத்தில்னா அந்த இடத்தில் வண்டி நம்ம எடுத்து போன இடத்துக்கு அதில் லோக்கல் போலீஸ் ரோல் டிராஃபிக் ரோல் கூட ரொம்ப முக்கியம் அந்த இடத்து போறதுக்கு சோ அத நம்ம டைஅப் பண்ணிட்டு இருப்போம் அவங்கள்ட எப்போவுமே கூட அவங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் எப்பவுமே இருப்பாங்க இந்த நேரத்தில் இந்த எல்லா எங்க சென்சிட்டிவ் பிளேசஸ்ல அங்கே ஃபயர் டெண்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க பதவி இருக்கேன் உங்களுக்கு அங்கே ஃபயர்மேன் பிளஸ் ஃபயர் டெண்டர்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அந்த கூட்டத்திலே ஹாஸ்பிடல்ஸ் பொருத்தபடியே பர்ன் இன்ஜூரிஸ் ட்ரீட் பண்றதுக்கு சோ அதலேயே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒருத்தவங்க அவைலபிலிட்டி ஆஃப் த குறிப்பிட்ட எல்லா பிளட் குரூப்ஸ்

தோ ஒரு போலீஸா இருந்தாலும் இந்த டிசீஸ்ன்றது எல்லாருக்கும் உள்ள பயம் உங்களுக்கு ஹவு யூ ஃபெல் தஸ் டூரிங் தட் டைம் டெஃபினட்டாக அந்த நேரத்தை பார்த்தீங்களா நம்ம எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது சூழ்நிலை இருந்தது இப்போ நம்மள அந்த நேரத்தில் பயந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டானா அப்புறம் அவங்கள எல்லாம் லீடர்ஷிப் இங்கே போயிடுச்சு கண்டிப்பாக அந்த ஒரு டெஃபினட்டாக ரிஸ்கான இடம் தான் பட் ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் கூட அவங்க ஃப்ரண்ட் லைன் ஒர்க் போலீஸ் தான் நம்ம அந்த நேரத்தில் எல்லாம் போய் சந்திச்சிட்டு எல்லாம் நம்ம மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாகப்படுத்துட்டு இப்ப நம்ம எவ்வளவு பேசிருக்கோம் இந்த நேரத்துக்கு இன்னைக்கு உங்க சந்தர்ப்பத்தில் இதுக்கு ஒரே லெசன் பாத்தீங்களா திரும்பி இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூட கூடாது ஆமா நம்ம அதே கோவிட் கோவிட்ரியட் பிஹேவியர் அதே நம்ம பார்த்துட்டு பண்ண இல்லைன்னா டெஃபினேட்டா நம்ம அந்த சொல்லிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் நடத்தலாம் நம்ம அப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்டிகைகள் செலிப்ரேஷன் இருந்தாலும் நம்முடைய லைஃப் வந்து ஸ்மூத்தா போகணும்னு சொன்னா இந்த கோவிட் அந்த பிரிகாஷ்னரி மெஷர்ஸோட செலிப்ரேட் பண்றதுதான் மக்களுடைய கடமை அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டும் அதுக்காக தான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கார்பரேஷன் எல்லாமே அதுக்காக தான் போராடுறாங்க அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது சார் இப்போ வந்து நீங்கள் சொல்ற இந்த டுவெல் தௌசண்ட் ஃபோர்ஸ் போலீஸ் இருந்தாலும் கூட எல்லாருமே கேட்கறது இல்லை பப்ளிக் ஏன்னா அங்கு மிங்குமே அந்த சட்டத்தை மீறவங்க இருந்துகிட்டா இருக்குங்க இப்போ இதை வந்து மக்கள் வந்து ஒரு தவறு நடக்குது அந்த பட்டாசு விஷயத்துலையும் சார் தான் அவங்க எப்படி யார்கிட்ட கான்டெக்ட் பண்ணலாம் சார் ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க கான்டெக்ட் பண்ணணும் இமீடியட்டா சம் ஆக்ஷன் அப்போனா என்ன பண்ணுது சார் பொதுவான எடுத்தீங்கன்னா நம்ம தனியாக ஹெல்ப்லைன் திறக்கலாம் ஆனால் நிறைய ஹெல்ப் லைன் ஆகும்போது கன்ஃபர் வந்துரும் ஓகே நீங்கள் வெளிநாடு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் இருந்தாலும் நான் அமெரிக்கா பார்த்து நைன் ஒன் ஒன் கூப்பிடணும் ஒரே நம்பர் தான் அதுக்காக இப்போ ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூல குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி பண்டிகை பெரிய விஷம் வரும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போட்டுட்டு எல்லா கால்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எல்லா கால்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கும் ஓகே எல்லா

ஸோ இதே இதாக ஒரு சம்பவம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்து ஒரு வீட்டில் டெய்லி ஒரு மணி நண்டு பத்து மணி ஆகிடுச்சி பெடாஷ் வெடிச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஒன் ஒன் டூ கூப்பிட் சொன்னால் பெஸ்ட் ஆக்சுவலாக பெட்ரோல் வண்டி வரும் டெஃபன் அட்டெண்ட் பண்ணுவாங்க போன வருஷம் கூட கொடுத்த மாதிரி அவட் இல்லையே கொண்டாடுறோம் பட் முந்நூற்றி எண்பத்தி மூணு கேஸ் போட்டோம் நம்ம சிட்டி போலீஸ் ஆக்டில் இந்த மாதிரி ஆஃபென்சஸ்க்கு ஸோ ஆஃபன்ஸ் நடந்தாங்கன்னா நம்ம கேஸ் போட்டது ரெடியாக இருக்கும் அதுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி சார் அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஷெட்யூல் இப்போ பொதுமக்களுக்கு ஏதோ பண்ணணும் பொதுமக்களுக்கு தகவலில் சொல்லணும்னு இந்த பப்ளிக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால் இவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து பல்வேறு தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸு பப்ளிக்கு இந்த ஒன் ஒன் டூ பார்த்து சொன்னிங்க எங்கெங்கெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக தேவை இமீடியட்டாக ஆன் த ஸ்பாட் அவங்க கம்ப்ளைண்ட்ஸில் லான்ச் பண்ணலாம் இப்படி பல்வேறு தகவல்களை கொடுத்துருக்கீங்க அதே நேரத்தில் மக்களும் நீங்கள் சொன்னதை கேட்டு இந்த கொரோனா இந்த இதெல்லாம் இந்த ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு மிக சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுவாங்க உங்களுடைய அட்வைஸும் கேட்பாங்கன்ற நம்பிக்கையோடு அவர்கள் சார்பாக உங்களை நன்றியை தெரிவிச்சு ரொம்ப நன்றி இவங்க சார்பாக எல்லா நம்ம ரீச் பண்ண முடியுது அதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நேர்களே இதுவரைக்கும் சென்னை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க அதில் பொதுமக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஆங்காங்க வைக்கப்பட்டிருந்த அந்த போலீஸ் ஹெல்ப்லைனோட தொடர்பு கொண்டு உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்ணலாம் ஒன் ஒன் டூஓ மறந்துடாதீங்க எந்த சூழ்நிலை நீங்கள் பண்ணலாம் ஃபயரும் இதோடு அட்டாச் ஆகிருக்கு அதனால் எதற்குமே பயப்படாமல் மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியை கொண்டாடணும் அதே நேரத்தில் நாம கொரோனாவை மறந்து விடக்கூடாது அதுதான் இந்த நேரத்தில் அதிகமாக பருவத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தொடர்ந்துன்னு சொன்னால் இதை கேட்க வேண்டும் அவர் சொன்ன அட்வைஸை கேட்பீங்க நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்